ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெல் டைப்பில் பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோப்னட் 200 கிராம், சிக்கக்காய் 100 கிராம், லெமன் 4 எடுத்துக்கோங்க, பாதாம் பிசுன்னு 4 பீசஸ், சிட்ரிக் பயன்சேம் 30 ml ப்ரிசர்வேட்டிவ்காக ஆட் பண்ணிக்கலாம். சோப்னட்ஸில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 200 கிராம் நம்ம ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வேறு ஒரு பவுலில் 100 கிராம் சிக்கக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 பவுலையும் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். பாதாம் பீஸின் ஊற வைக்கிறதுக்கு நமக்கு ஹாட் வாட்டர் வேண்டாம், நார்மல் வாட்டரையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சோப்னட், சிக்கக்காய், பாதாம் பீஸ்லாம் வந்து நல்லா ஊறியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம லெமனை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். இந்த லெமன் நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம சோப்னட்டை சிக்கக்காயும் வந்து அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஊற வச்ச சிக்கக்காயை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம ஊற வச்ச சிக்கக்காய் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கக்காயை வந்து சரியாக அரையலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சிக்கக்காய் வாட்டரை வந்து ஆட் பண்ணி திரும்பவும் அரைச்சிக்கலாம். சிக்கக்காய் வந்து நல்லா அரைஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து காடா துணி, நிறைய துணி கடைகளெல்லாம் வந்து கிடைக்கும். யூஸ்வலாக இந்த துணியை வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்காக வாங்கியிருப்போம். இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கஞ்சி போட்டிருப்பாங்க, அதனால் நல்லா அலசிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த லிக்விட் இறங்கும். ஒரு பவுலுக்கு மேலே வந்து நம்ம ஃபில்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த துணியை வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த கிளாத் வந்து ஏற்கனவே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கிளாத்து. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கக்காயை ஊற்றிட்டு புழிஞ்சிக்கலாம். துணிக்கு கீழே ஃபில்டர் வைக்கும்போது துணி வந்து கீழே விழாமல் இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச சோப்னட்ஸை வந்து தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சோப்னட்ஸ் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கக்காய் ஃபில்டர் பண்ண மாதிரியே சோப்னட்ஸையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சோப்னட் வந்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சோப்னட் தண்ணி இருக்கும், அதுவும் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கக்காய் பேஸ்ட்டையும் சோப்னட் பேஸ்ட்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச லெமன் வந்து நல்லா வெந்திருக்கு. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச லெமன் பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க சோப்னட் சிக்கக்காய் வாட்டரை கூட நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். லெமன் பேஸ்ட் வந்து கரையாமல் இருந்துச்சுன்னா கையை வச்சு கூட நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம லெமன் பேஸ்ட் போட்டதுனால அந்த திப்பியெல்லாம் வந்து அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே பாத்திரம் கழுவும்போது அந்த பைப்பில் போய் அடைச்சிக்கும், அதனால் திரும்பவும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண அந்த லிக்விடை வந்து நம்ம திரும்பவும் பவுலில் ஊற்றிக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் லெமன், சோப்னட், சிக்கக்காய் தெப்பியெல்லாம் வந்து வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட வேண்டாம். அதில் வந்து கொஞ்சமாக சிக்கக்காய் வாட்டரோ இல்லை சோப்னட் வாட்டரோ ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம அதுவும் பாத்திரம் கழுவை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜெல் டைப்பில் வேணும்னா இந்த மாதிரி லிக்விடாகவே நீங்கள் பாத்திரம் கழுவை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜெல் டைப்பில் வேணும்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க பாதாம் பீஸினை வந்து எடுத்து அரைச்சிட்டு நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணாலே போதும். பாதாம் பீஸின் வந்து நிறைய திக்காக பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நிறைய நுர வராது, அதனால் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். பாதாம் பீஸின் அரைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. ஊற வச்ச பாதாம் பீஸினில் மிச்சமாக இருந்துச்சுன்னா அரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு 4-5 ட்ராப் வந்து சிட்ரிக் பயன்சேம் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிக்விடு வந்து அப்படியே 2 நாள் வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போயிடும், அதனால் ப்ரிசர்வேட்டிவ்க்காக ஒரு 30 ml சிட்ரிக் பயன்சேம் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், சூப்பராக வந்து நமக்கு ஜெல் டைப்பில் பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம லெமன் பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா நுரையும் வரும். பாத்திரத்தில் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கிருந்தாலும் சரி நல்லா சூப்பராக விட்டுரும். இந்த பாத்திரம் கழுவுற லிக்விடை வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னர் கேப் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கெட்டே போகாது, எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பைரியெல்லாம் கிடையாது. இப்போ இந்த லிக்விடை வந்து நம்ம எப்படி பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து கலக்கிக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைட் ஸ்பாஞ்சு ஸ்க்ரப் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விடில் வந்து நல்லா டிப் பண்ணி கலக்கி விட்டுட்டே இருந்திங்கன்னா நல்லா நுரம் வரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் கழுவுற லிக்விட் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நாளைக்கும் வரும். இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1/4 லிட்டருக்கு டிஷ்வாஷிங் லிக்விட் வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியாக சூப்பராக வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். கடையில் போய் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண டிஷ்வாஷிங் லிக்விட்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் தான் ஏற்படும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஷாம்பூ பேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் செகண்ட்ரியாக இருக்க சோப்னட் வாட்டர், சிக்கக்காய் வாட்டரை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம டிஷ்வாஷிங் லிக்விட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.